ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ். நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையாக வந்து மூணு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் நான், நீல வாக்கில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீல் பண்ணி இந்த தோலை எடுத்துகிட்டு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த உருளைக்கிழங்கை வந்து வாஷ் பண்ணி தோல் நீக்கி எடுத்துட்டேன். இப்போ நான் இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு சைடு ஓரத்துலையும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். ஈவனாக கட் பண்ணிங்கனாதான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரொம்ப சப்பையாக நம்ம கட் பண்ணிட்டோம்னா அது வந்து சிப்ஸ் மாதிரி போயிடும். கொஞ்சம் மொத்தமாக ஈவனாக கட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லாயிருக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வந்து பார்க்க போகிறோன்னு சொன்னோம். இப்போ நம்ம இதை வெளியே வாங்கினா வந்து ரெஸ்டாரண்ட்டில் போய் வாங்கினா ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டில் இப்போ இதை நான் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து எப்படி பாயில் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் சூடாகிடுச்சு. இதை வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு இதில் போடுறோம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். இப்போ கொதிக்க வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். இது வந்து பிளான்ச்சிங் மெத்தட். இது இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு துணியில் போட்டு இதை வந்து நல்லா ட்ரை ஆக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு இதை நல்லா வந்து தொடச்சி ஃபுல்லாக எடுத்துக்கணும் இந்த ஈரத்தை எல்லாத்தையுமே. இப்போ இதை எடுத்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து நம்ம வந்து எண்ணெயில் ஊற்றி ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சி. இப்போ நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து 2 டைம்ஸ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை ஃப்ரை பண்ணக்குள்ளே வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதை நம்ம போடக்குள்ளே வந்து டிஷ்யூ பேப்பர் மேலே போடக்கூடாது, வெறும்னே பிளேட்டில் போட்டு நம்ம உள்ள வைக்கணும். நெக்ஸ்ட் டைம் வந்து தான் நம்ம வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை வந்து இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோன்னா, 2 தடவை ஃப்ரை பண்ணால் தான் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த ஸ்நாக்ஸ் வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஏன்னா குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதை வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்காக கூட பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சூடான எண்ணெயில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது, ஒரு லோ ஃப்ளேமில் தான் வச்சு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதை எடுத்த பிறகு என்ன பண்ண போகிறோம்னா, இதை நம்ம வந்து நல்லா வந்து கொஞ்ச நேரம் ஆற விடணும். ஆற விட்ட பிறகு நல்லா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, டீப் ஃப்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் 2வது தடவை இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு செகண்ட் டைம் ஃப்ரை பண்ண போகிறோம். இதை நல்லா வந்து நமக்கு வந்து டீப் ஃப்ரை பண்ணிட்டு நல்லா கோல்டன் கலரில் வரணும். இந்த
இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதை நம்ம கரண்டியில் எடுக்கக்குள்ளே நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். செகண்ட் ஃப்ரை அப்போ தான் வந்து நம்ம டிஷ்யூ பேப்பரில் போடணும். பாருங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் சால்ட் போட்டு நம்ம குலுக்கி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸோட சவுண்டு தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து கார்னிஷிங் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அன்லிமிட்டெட் ஃபுடீஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.